கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஸோ தேவன் நம்மளுக்கு வாழ்நாளில் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவரோட தெய்வீக திட்டத்தையும் அவர் ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்க தந்த பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் நம்ம ஒரு பாடத்தை தியானிக்கலாம். இந்த ஒரு பாடத்தோட தலைப்பு நம்ம பார்க்கும்போது அக்சாலின் நீரூற்று. இது ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்கா The Springs of Aksal அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்பாக இதில் வந்து பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நிழலும் பொருளும் ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். டைப் அண்ட் ஆன்டி டைப் ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். மாத்திரமில்லை, இதில் வந்து முக்கியமாக மூணு கதாபாத்திரங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். முதலாவது வந்து காலிப், ரெண்டாவது வந்து அக்சால், மூணாவது ஒத்தேனியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆதார வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். யோசுவா 15:16. கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். காலேப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யோசுவா காலேப். இப்போ காலேப்னா சொல்கிறாருனாக்கா கீரியாத் சஃபேரை பிடிக்கிறவங்களுக்கு வந்து அவரோட மகளை வந்து அக்சால். இப்போ அக்சால் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, காலேபோட மகள் தான் அக்சால்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரோட பொண்ணை வந்து தராரு, கீரியாத் சஃபேரை வந்து யார் பிடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது கீரியாத் சஃபேர் அது வந்து யாரை பிடிக்கிறாங்க, அதாவது அக்சாலுக்கு யார் மாப்பிள்ளை ஆகிறாருன்னு சொல்லி கூட நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். யோசுவா 15:17. அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான், ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது காலேபோட சகோதரன் அதாவது சித்தப்ப முறையாவது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒத்தேனியல் அப்படின்றவர் வந்து யாரை திருமணம் பண்ணுறாருனாக்கா அக்சாலை வந்து திருமணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஒத்தேனியல் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஸ் அ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், முதல் நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். தேவனால் எழுப்பப்பட்ட முதல் நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அக்சால் யாருன்னு நம்ம பார்த்தோம், அக்சால் வந்து யாரை திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மூணு பேரை குறித்து தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். முக்கியமாக நம்ம யாரை பார்க்குறோன்னாக்கா காலேபை குறித்து பார்க்குறோம். சில பாயிண்ட்ஸ் வந்து யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோன்னாக்கா அக்சால், அது மாத்திரமில்லை ஒத்தேனியல் கூட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த மூணு பேரை குறித்து நம்ம பழைய ஏற்பாடில் சில நிகழ்ச்சிகளை போய் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாடில் என்னாகமும் 13:13 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதாவது மோசே என்ன பண்ணுறாருனாக்கா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து வழி நடத்திட்டு வரும்போது, எகிப்துலேருந்து பிரித்து அவங்கள வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு வரும்போது, அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கானான் தேசத்துக்கு போகும்போது மோசே என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கானான் தேசத்தை வேவ் பார்க்குறதுக்கு 12 பேரை அனுப்புகிறார். ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து 12 பேரை அனுப்புறதா கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அது குறித்து நம்ம சில வசனங்களை படிக்கலாம். என்னாகமும் 13:17 படிக்கலாம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும். இங்கே நம்ம பார்க்கும்போது மோசே வந்து அந்த 12 ஸ்பைஸ், ஸ்பை டு கேனன், 12 பேர் அனுப்புறாரு. அனுப்பும் போது அந்த ஜனங்க வந்து பலவான்களோ இல்லை பலவீனர்களோ, ஸோ அங்கே இருக்கிற நிலத்தை கூட இங்கே பார்த்துட்டு வராங்க. எதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தயாராக, அதில் அந்த ஃபர்டைலாக இருக்க அந்த சாயில் வந்து அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கேருந்து சில திராட்சை கொடிகள் கூட அங்கே எடுத்துன்னு வரதை கூட நம்ம பார்க்குறோம். அது கூட அந்த இமேஜஸில் கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம மறுபடியும் படிக்கலாம். என்னாகமும் 13:26-33. அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமரசத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு
காண்பித்தார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த தேசத்தின் கணிகள் வந்து அங்கே கொண்டு வராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த 12 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? மோசேக்கு. அந்த தேசம் எப்படியாப்பட்ட ஒரு தேசம், அந்த தேசத்தில் யார் வளர்த்து நல்ல ஜனங்களா கெட்ட ஜனங்களான்னு சொல்லி அவங்க அந்த பழங்கள் கூட அங்கே கொண்டு வரது தான் நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து கொடுத்த ரிப்போர்ட்டை கூட நம்ம படிக்கலாம். அப்படியே படிங்க. அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது அதனுடைய கனி. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஜனங்க அந்த கானான் தேசத்துக்கு போயிட்டு அந்த 12 பேரும் அந்த தேசம் எப்படியாப்பட்ட ஒரு தேசம், அந்த சாயில் வந்து ஃபர்டைலாக அங்கே விவசாயம் பண்ண முடியுமா, ஜனங்க எப்படியாப்பட்ட ஜனங்க, அங்கே யார் குடியிருக்கிறாங்கன்னு சில காரியங்களை போய் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த பழங்கள் கூட அங்கே பறிச்சுட்டு வரதா கூட நம்ம பார்க்குறோம். அங்கே பார்க்கும்போது அவங்க ஒரு அக்கௌண்டன்ட் கொடுக்குறாங்க அந்த அசம்பிளி மூலியமாக யாருக்குனாக்கா மோசேக்கு வந்து இது எப்படியாப்பட்ட ஒரு தேசம் சொல்லி அங்கே காட்டுறாங்க. மாத்திரமில்ல அங்கே ஒரு அசம்பிளியை கூடி அவங்க வந்து பேசுகிறாங்க. அங்கே கனிகள் அந்த திராட்சையை கூட அவங்க கொண்டு வரத்தை கூட நம்ம பார்க்குறோம். அப்படியே சில வசனங்களை படிக்கலாம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். இங்கே பார்க்கும்போது ஆனாலும் அந்த தேசம் வந்து எப்படி இருக்கனாக்கா அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து பலவான்கள் அப்படின்னு சொல்லு. ஆனால் ரொம்ப பெரிய ஒரு தேசமாக இருக்குது. அங்கே யார் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏனோக்கியர்கள் குடியிருக்காங்க. யார் இந்த ஏனோக்கியர்கள் குறித்து கூட நம்ம சில காரியங்களை அப்படியே படிக்கலாம், வாசிக்கலாம். வசனம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது அமலேக்கியர் குடியிருக்காங்க, எபோசியர், ஏத்தியர், அநேக ஜனங்கள், கானானியர்கள், அநேக தேசங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிறது மாத்திரமில்லை, அவங்க போயிட்டு சில பட்டணங்களை அவங்க கெளிக்க வேண்டியிருந்தால் கூட இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வரைய கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ஒண்டி இல்லை, கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டோம், அந்த ஜனங்கள் சில பிடிக்காத இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட அந்த ஒரு சில இடங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த ஏனோக்கியர்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். யார் இந்த ஏனோக்கியர்கள் குறித்த கூட நம்ம சில வசனங்களை படிக்கலாம். அப்படியே தொடர்ந்து படிங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இங்கே பார்க்கும்போது காலேப் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த ஒரு பட்டணத்தை வந்து நாங்கள் எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட இங்கே சொல்லுறதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது கூட இருந்த அந்த 10 பேர், அந்த 10 ட்ரைப்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா இது வந்து முடியாது, ஏன்னா ஏனோக்கியர்கள் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்கிறாங்க. அவங்க வெட்டுக்கிளிகள் போல இருந்தாங்கன்னு கூட வசனம் பேசுது, படிக்கலாம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாம் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளும் தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பி செய்தார்கள். இங்கே பார்க்கும்போது 10 பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா துர்ச்செய்தியை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டே பேர், யாராவது யோசுவா காலேப் மட்டும் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ஒரு தேசத்தை வந்து நம்ம ஈஸியாக முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த ஏனோக்கியர்கள்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து நெஃபிலிம்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை கூட அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கோலியாத் காலத்தில் இருந்த ஒரு நெஃபிலிம்ஸுங்க கூட அங்கே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இன்னும் அவங்களோட வம்சாவளியில் கூட அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 12 பேரில் அதாவது அந்த பாலும் தேனும் ஒரு தேசத்தில் வந்து நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலான்னு ரெண்டு பேர் ஒரு செய்தி சொல்கிறாங்க. மீதி 10 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஏனோக்கியர்கள் இருக்காங்க, அவங்களோட பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கோம்னாக்கா வெட்டுக்கிளிகளை போல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட இந்த 10 ட்ரைப்ஸும் நம்மளுக்கு சொல்லுறதான் இங்கே பார்க்குறோம். ஸோ தேவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே கோவத்தை கொள்கிறாரு. ஏன் எங்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்து சாவடிக்க நீங்கள் இது பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும் போது அந்த அநேக தேவனோட கோபம் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே அதிகமாக இருந்திருந்தால் கூட நம்ம பார்க்குறோம். சில வசனங்களும் நம்ம படிக்கலாம்.
எனாகமும் 14:30-31. எப்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்பொழுது 45 வருஷம் அளவும் இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். யோசுவா காலேப் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களால் முடியாத இந்த மெஜாரிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து யார் நம்பியிருந்தனாக்கா, அங்கே இருக்கிற ஒட்டுமொத்தம் அசம்பிளி, அங்கே இருக்கிற கோத்திரங்கள்லாம் இந்த ஜனங்களை நம்பியிருந்தா கூட நம்ம பார்க்குறோம். பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து அதனால தேவன் என்ன பண்ணால், அவரோட நியாய தீர்ப்பு வந்து அந்த ஜனங்கள் மேலே வந்துச்சு. ஸோ அவங்க வந்து 40 நாளில் போகிறது வந்து 40 வருஷம் வந்து அவங்க எடுத்திருந்தா கூட நம்ம பார்க்குறோம் அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு 7 எதிரிகள் கூட வராங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க. இந்த 7 எதிரிகளும் வந்து இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக சண்டைக்கு வராங்க. இந்த 7 எதிரிகள் மாத்திரம் இல்லை, அநேக ஜாதிகள் கூட வருது. இப்போ கானான் தேசத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு எல்லா ஒரு நிலம் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கானான் தேசத்தில் போனால் கூட இந்த ஏனோக்கியர்கள் இருக்கிறாங்க, முன்னும் பலத்த ஜாதிகள் இருக்கிறாங்க, அவங்களையும் இவங்க எதிர்த்து போராட வேண்டிய கூட அங்கே இருக்குதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த அவங்க பிடிக்கிறாங்க, அது கூட நம்ம படிக்கலாம். யோசுவா 14:10-15 சில வசனம். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். இங்கே நம்ம படிக்கும் போது என்ன பாயிண்ட் இங்கே கொடுக்குறாரு சகோதரன் சொல்லி இந்த வசனத்தில் எப்படி இருக்குதுன்னுக்கா, காலேப் வந்து யோசுவா காலேப் வந்து மோசே சொல்கிறாரு 45 வயசில் உனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே இப்போ 85 வயசுலேயே வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலேபுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். மோசே வந்து 45 வருஷத்தில் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த கானாந்தேசத்தில் அதாவது மோசே சொல்லி கானாந்தேசத்தை வந்து யார் கடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலேப் 45 வயசு அவருக்கு, 85 வயசில் கூட அவருக்கு அதே பலன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறாரு. அப்போ மோசே கூப்பிட்டு யாரை அவர் பிளெஸ் பண்ணுறாருனாக்கா, நம்ம காலேபை பிளெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏனோக்கியர் அடிக்க இவர் போகிறாரு, ஏனோக்கியரை இவர் ஜெயம் கொள்கிறாருன்னு கூட நம்ம படிக்கிறோம். சில வசனங்களும் நம்ம படிக்கலாம், 12:13-14. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்னோனின் குமாரனாய் காலேப் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஓகே, இங்கே பார்க்கும்போது எபிரோனுக்கு இன்னொரு பேரை நம்ம பார்க்கும்போது கீரியாத் அர்பா. இந்த ஒரு பட்டணத்தை வந்து யார் அங்கே முறியடிக்கிறாரு, யார் இன்னரேட்டட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலேப் வந்து இந்த ஒரு பட்டணத்தை வந்து இன்னும் யார் கையிலேருந்து அவர் முறியடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஏனோக்கியர் கையிலேருந்து முறியடிக்கிறார். காரணம் அவருக்கு வந்து 45 வயசில் வந்து இருந்த ஒரு பலன் வந்து இப்போ அதே பலனோடு யார் இருக்கிறாருனாக்கா 85 வயசுலேயும் அந்த காலேபுக்கு இருக்குதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு தைரியத்தினால அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ரெண்டு பேர் தான் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க யாருன்னு பார்க்கும்போது யோசுவா காலேப். அதே ஒரு பலத்தினால, அதே தேவன் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தினால இந்த கீரியாத் அர்பான்ற ஒரு பட்டணத்தை கூட அந்த எபிரோன் சொல்ல
சொல்லப்பட்ட அந்த ஒரு தேசத்தை கூட இவங்க முறியடிக்கிறாங்க. கானா தேசத்துக்குள்ளே இவங்க போயிட்டு பிறக்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் சில வசனங்கள். யோசுவா 15:13-19. எப்னோனின் குமாரனாகிய காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்து சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தேபீரின் குடிகள் இடத்திற்கு போனான். முற்காலத்திலே தேபீரின் பெயர் கீரியாத் செப்பேர். ஓகே, இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது, அதாவது யோசுவா என்ன பண்ணுறாருனாக்கா, தேவன் கட்டளையிட்டபடியே யாரை அபிஷேகம் பண்ணுறாருனாக்கா காலேபு போயிட்டு அங்கேருந்து ஒரு பட்டணத்தோட போர்ஷன் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஒரு நிலம் வந்து கொடுக்குறாரு யாருக்குனாக்கா, கீரியாத் அர்பான்ற ஒரு நிலத்தை கொடுக்குறாரு. அது வந்து எப்ரோன்ற ஒரு வார்த்தையை கூட இன்னொரு பேர் குறிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த ஏனோக்கியரோட தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவரோட பேர் வந்து ஹர்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு தேசத்தில் வந்து ஒரு 3 பேரை வந்து அவர் ஜெயம் கொள்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது வந்து சேசாய், அபிமான், அப்புறம் தல்மா என்ற 3 ஜனங்களை வந்து யாருனாக்கா இந்த ஏனோக்கோட பசங்க, இந்த 3 பசங்களையும் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா முறியடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட. அது முறியடித்து அந்த எந்த தேசத்தை ஒரு வின் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கீரியாத் அர்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவர் யார் எதிர்த்து கூட போனார்னாக்கா இன்னொரு தேசத்தையும் எதிர்த்து போனாராம். எந்த தேசத்துன்னு பார்க்கும்போது கீரியாத் செஃபேர், அந்த ஒரு தேசத்தை கூட இவர் எதிர்த்து போனார். அதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தாபீர் என்ற ஒரு பேரை கூட அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சில வசனங்கள் அப்படியே படிக்கலாம். 16 கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியா அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல் வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். ஸோ இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் போது இதை நம்ம உன்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த காலேப் என்ன பண்ணுறாருனாக்கா, அவருக்கு 45 வயசில் இருந்த ஒரு பெலன் வந்து அவர் 85 வயசு வரைக்கும் அதே பெலன் வந்து தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொண்டு எந்த ஒரு தேசத்தை ஒரு முறியடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீரியாத் அர்பாவை முறியடிக்கிறாரு. இன்னொரு தேசத்தை போய் முறியடிக்க போகிறாரு, அதை வந்து கீரியாத் செஃபேர். அந்த தேசத்தை இவர் முறியடிக்காத இவர் பின் வாங்கிட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, மாறாக இந்த தேசத்தை கீரியாத் செஃபேரை யார் முறியடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கூட இங்கே சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஸ்தானத்தில் வந்து யார் அந்த ஒரு கீரியாத் செஃபேரை வந்து முறியடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதே காலேபோட சொந்தக்காரனாகிய ஒத்தேனியல் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கீரியாத் செஃபேரை வந்து அடிச்சுட்டு அவரோட மகளை வந்து இங்கே திருமணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தான் ஒரு ஃபேவர் வந்து யாருக்கிட்ட கேட்குறாங்கனாக்கா அவங்களோட பொண்ணு அக்சால் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு ஃபேவரை கேட்குறாங்க. என்ன ஃபேவர், என்ன ஒரு உதவி இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம படிக்கலாம். 18:19 அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதியின் மேல் இருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இங்கே தான் நம்மளோட பாடத்தோட தலைப்பே வருது. நம்மளோட பாடத்தோட தலைப்பு நம்ம பார்க்கும்போது தி ஸ்பிரிங்ஸ் ஆஃப் அக்சால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அக்சாவில் நீரூற்று அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த ஒரு ட்ரையான ஒரு லேண்ட் வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்சால் கிடச்சிருக்கு. அவங்களோட தகப்பன்கிட்ட போயிட்டு எனக்கு நீங்கள் ஒரு ட்ரையான லேண்டு கொடுத்துருக்கீங்க, ஸோ எனக்கு வந்து ஒரு நீரூற்றை கொடுக்க வேண்டும் அதை அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அங்கே எடுக்கும்போது அங்கே வந்து காலேப் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இந்த அப்பர் ஸ்ப்ரிங் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்ன்ற ஒரு 2 ஊற்றை வந்து அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இது மூலியமாக நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போது காலேப் வந்து எதை கேப்சர் பண்ணாருங்க, எந்த ஒரு நாட்டை ஜெயம் கொண்டாருன்னு பார்த்து
பார்க்கும்போது கீரியாத் அர்பா, அதுக்கு இன்னொரு பேர் நம்ம பார்க்கும்போது ஹெர்மோ ஹெப்ரோன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து காலேப் வந்து அந்த மூணு பசங்களை, ஏனோக்கியரோட மூணு பசங்களை வந்து முறியடித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்லை, இன்னொரு பட்டணத்தை பிடிக்க போகிறாரு, அது மாறாக என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பட்டணத்தை வேறு யாருனா ஜெயம் கொண்டீங்கன்னா என்னோடய பொண்ணை உங்களுக்கு தரேன்னு கூட அங்கே ஒரு வாக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல யார் வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒத்தேனியல் வந்து இந்த கீரியாத் செஃபேர் வந்து பிடிக்கிறாரு. அந்த இன்னொரு பேர் அந்த கீரியாத் செஃபேருக்கு வந்து தாபீர் என்ற ஒரு பேர் கூட அங்கே அர்த்தம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஒத்தேனியல் வந்து அது காலேபோட ஒரு பிரதர், பிரதரோட சன் தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஒத்தேனியல்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகிடுது. ஆகிட்டு அங்கே அக்சால் வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த நீர் ஊற்றை பற்றி கேட்குறாங்க, எனக்கு ஒரு ட்ரை லேண்டு கொடுத்துருக்கீங்க, ஸோ அதனால் எனக்கு ஒரு நீர் ஊற்றை நல்ல செழுமையான ஒரு நீர் ஊற்றுங்க தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காலேப் வந்து அக்சாவுக்கு திருமணம் மாற்றம் இல்லை, அது மாத்திரமில்லை இவர் ஸ்ப்ரிங்ஸை கூட கொடுக்குறார். ஒன்றாவது அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்ஸ், ரெண்டு ஆசீர்வாதம் கூட இங்கே கொடுக்குறதா நம்ம பார்க்குறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட், இந்த காலேபும் அக்சால் ஒத்தேனியலை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ ஒத்தேனியலை குறித்து இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். தேவன் எப்படி ஒத்தேனியலை வந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 3:7-10. இப்படி இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகாலையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷார் ரிஷபதாயிம் கையில் விற்று போட்டான். இப்படி இஸ்ரேல் புத்திரர் கூஷான் ரிஷபதாயிம் 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகி ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து இந்த நியாயாதிபதி காலத்தில் வந்து அநேக விக்கிரகாராதனை, அநேக அந்த பால் கடவுளை வணங்குற ஒரு காரியத்துக்குள்ளே போகும்போது தேவனோட கோபம் கொண்டது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா தேவனோட கோபம் கொண்டு அந்த காலேபோட பிரதர், எங்கர் பிரதர்ன்னு சொல்லி பார்க்குறோம், அவரோட பையன்தான் இந்த ஒத்தேனியல். இவர் ஒரு நியாயாதிபதி வந்து தேவன் இங்கே எழுப்புறாரு, எழுப்பி இந்த ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம படிக்கிறோம். 10:11 படிச்சிருக்கோம். அவர் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரேலின் நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷபதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூஷான் ரிஷபதாயிமின் மேல் பலன் கொண்டது. இங்கே பார்க்கும்போது இந்த ஒத்தேனியல் என்ன பண்ணுறாருனாக்கா தேவன் பலன்படுத்தி அந்த யுத்தத்துக்கு போயிட்டு இந்த ஜனங்களை வந்து முறியடித்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஜனங்களை மறுபடியும் கொண்டு வரதா கூட நம்ம பார்க்குறோம். தேவன் வந்து இந்த நியாயாதிபதிகளை இங்கே எழுப்பினார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். தேவன் வந்து அநேக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தவறுகளை செய்யும் போது அநேக புறஜாதிகள் ராஜா கிட்ட ஒப்படைச்சிடாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஒரு நியாயாதிபதி எழுப்பி என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஜனங்களை மறுபடியும் அவங்களோட கூக்குரலில் கேட்டு தேவன் என்ன பண்ணுறாரு மறுபடியும் அவங்களை கொண்டு வராத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நியாயாதிபதி தான் ஒத்தேனியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனோட கோபம் வந்து அவர் மேலே மூண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது இது மூலியமாக நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 45 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த விஸ்வாசம் இருந்துச்சோ அது அந்த விசுவாசம் வந்து இப்போ இல்லாத போயிடுச்சுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். இந்த பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்கும்போது இந்த காலேப் யோசுவாக்கு எந்த அளவுக்கு தேவன் அவங்க மேலே இந்த வாஞ்சை அந்த வைராகியம் கொண்டு அவங்க வந்து இந்த ஜனங்களை நம்ம முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த 10 பேரோட மெஜாரிட்டியை தான் அந்த ஜனங்கள் வந்து அங்கே நம்ம தான் பார்க்குறோம். இந்த ஜனங்கள் கூட எப்படி ஆகிட்டாங்கனாக்கா விசுவாசத்தில் வந்து குறைய ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம காலேப் எப்படி இருந்திருக்காருனாக்கா 40 வருஷம் ஆகிட்டு கூட 45-85 நம்ம கூட்டும் போது 40 வருஷமா எப்படி இருக்குன்னா அதே ஒரு வைராக்கியத்தில் வந்து யார் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த காலேப் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம பழைய ஏற்பாடில் நடந்த ஒரு டைப் சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஆன்டி டைப் பொருளுக்குள்ளே நம்ம வந்துடலாம். வரும்போது இதில் ஒரு 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இந்த கதாபாத்திரங்களை குறித்து நம்ம பார்த்தோம், என்ன இன்சிடென்ட் சொல்லி நம்ம பார்த்தோம். அது மூலியமாக இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லெசன் ஹாவிக்குரிய ஒரு பாடம் என்னான்னு பார்க்க போகிறோம். இன்னொரு பாயிண்ட் வந்து
டைப் அண்ட் ஆன்டி டைப்போ அதில் நம்மளுக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி கூட ரெண்டு விஷயத்த நம்ம குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத், நம்மளோட ஆவிக்குரிய பாடம் வந்து நம்ம என்னான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்துலேருந்து வெளியே வராங்க, வெளியே வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், நம்மளையும் தேவன் எங்கே அழிச்சிட்டு போகிறான்னாக்கா பரம கானானுக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாக மோசை என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த 12 பேரை வந்து வேவ் பார்க்குறதுக்கு அனுப்புகிறார், ஸ்பை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது ரெண்டு பேர் வந்து நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்க்கும்போது யோசுவா, காலேப். இந்த 10 பேரும் என்ன ஒரு செய்தி அங்கே கொடுத்தாங்கன்னா, ஒரு துர்ச்செய்தியை கொடுத்தாங்க, நம்மளால் முடியாது, ஏன்னாக்கா அவங்களோட கண்ணுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதே போல் நம்மளுக்கு ஒரு பாடம் என்னன்னாக்கா, நம்மளும் இந்த காணா இந்த வனாந்தர பயணத்தில் இருக்கும்போது அநேக ஜாதிகள் நம்மளை எதிர்த்து வரும். அது மாத்திரம் இல்லை, நம்ம யாருன்னா வேவு பார்க்குறதுக்கு போகிறோமா, அது ஒரு பாடம் குறிக்குது. நம்மளோட சகோதரனும் ஒரு சகோதரியோ யாருன்னு நம்ம துர்ச்செய்தியை நம்ம பரப்புகிறோமா, இல்லை ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்குறோமா, ஏதோ ஒரு வேலையிலையும் ஆகட்டும், ஏதோ ஒரு அன்பு செய்யத்துலேயும் ஆகட்டும், சில சின்ன சின்ன விஷயங்களே ஆகட்டும், நம்ம என்ன ஒரு செய்தியை வந்து அவங்களுக்கு ஒரு சகோதரனுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம், அவங்களோட பாவத்தை சிறு பாவத்தை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா அதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோமா, இல்லை நம்மக்குள்ளேயே நம்ம மனசில் வச்சு ஜபம் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கூட இது மூலியமாக ஒரு சிறிய ஒரு பாடம் கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, 40 வருஷம் ஆகிட்டு பிறக்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கானான் தேசத்துக்குள்ளே அங்கே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போது அங்கே யார் இருந்தாங்க, அந்த கானான் தேசத்துக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ஜாதி அங்கே இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, இந்த ஏனோக்கியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதே போல தான் தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா, நம்மளை இந்த உலகத்துலேருந்து பிரித்து எடுத்துட்டாரு. அந்த ஜனங்களுக்கு வந்து என்ன, அந்த 40 வருஷத்துக்கு என்ன இருந்துச்சுனாக்கா, அந்த பயம் இருந்துச்சு, மரண பயம், எங்காவது நம்ம செத்து போயிடுவோமா, ஏன்னா இந்த ஏனோக்கியருங்களை பார்த்து பயம், எதனா ஒரு ஜாதி அவங்களுக்கு சண்டைக்கு வந்தாங்கனாக்கா நாங்கள் செத்து போயிடுவோமான்ற ஒரு பயம் வந்து யாருக்கு இருந்துச்சுனாக்கா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சுன்னு கூட பார்க்குறோம். அதே ஏன்னாக்கா தேவன் மேலே அவங்களுக்கு வந்து விஸ்வாசம் இல்லை, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காரணமாக இருந்துச்சு. அதே போல் தான் தேவன் நம்மளையும் அழைச்சிருக்காரு, நம்மளும் அந்த வனாந்தர பயணத்தில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து நம்மளோட மாம்சத்தோட பயத்துக்கு நம்மளும் எங்கன்னா செத்து போயிடுவோமான்ற நம்ம பயப்படுறோமா அப்படின்னு சொல்லி நம்மளையும் நம்ம கேள்விக்குறிய ஆக்கும் கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா அந்த ஒரு தைரியம் தேவன் மேலே அந்த வாஞ்சியும் விசுவாசமும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். காலேப் யோசுவா என்ன பண்ணுறாங்கனாக்கா, தைரியமாக எப்படி அந்த காலேபுக்கு வந்து அந்த ஒரு 40 வருஷம் ஆனாலும் அது ஒரே வாஞ்சியும் அந்த வைராகியமும் இருந்துச்சோ, அதே போல் நம்மளுக்கும் இருக்கணும்னு சொல்லி தான் இங்கே ஒரு பாடத்தை கூட நம்ம பார்க்குறோம். ஒரு வசனத்தை படிக்கலாம், உபாகமும் 31 மாறா வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும், இதே வார்த்தையை தான் யாருக்கு சொன்னார்னாக்கா, யோசுவா காலேபுக்கு வந்து தேவன் அங்க சொல்லியிருந்தா கூட நம்ம பார்க்குறோம். அதே வசனத்தை நம்ம படிக்கிறோம். நம்மளுக்கு என்ன சொல்றாருனாக்கா, நீங்க வந்து அந்த பிரயாணத்துல தான் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தாலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை தேவன் வந்து அங்கே சொன்னிருந்தால் கூட நம்ம பார்க்குறோம். அப்போ ரெண்டு பேர் வந்து நம்ம அந்த தேசத்தை போய் அட்டாக் பண்ணலாம், அங்கே இருக்கிற ஜனங்களை நம்ம சுகந்தரிச்சுக்கலாம், அந்த பாலும் தேனும் போதுகிற தேசத்தை நம்ம பிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. 10 பேர் வந்து துர்ச்செய்தியே சொல்கிறாங்க. இங்கே வந்து மெஜாரிட்டியை மேலே வந்து இந்த ஜனங்கள் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்ம சத்தியத்திலே மாவட்டம் தேவனுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் ஏதோ ஒரு பாயிண்ட்டை கொண்டு வராங்க, சத்தியத்தை படித்து ஏதோ ஒரு சத்தியத்தை அங்கே கொண்டு புது சத்தியமும் ஏதோ கொண்டு வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம யார் பேச்சு தான் நம்ம நம்புகிறோம்னாக்கா, மெஜாரிட்டியை பேச்சு தான் நம்ம நம்புகிறோம். அதாவது இந்த சபையில் வந்து அநேக பேர் வந்து இந்த சபைக்கு தான் போகிறாங்க, இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்பீக்கர்ஸை தேர்ந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அவங்க பின்னாடி நம்ம போகிறதா கூட நம்ம பார்க்குறோம். இங்கே கூட மெஜாரிட்டி வந்து நம்ம வேதமானவர்களை கூட அதிகமாக இருக்குது. அது வந்து எப்படியாப்பட்ட சத்தியமா இருக்கட்டும், சத்தியமே இல்லாத சில பொய்யான டாக்டரின்ஸை கொண்டு வந்தாலும் ஸ்பீக்கர் யார் நல்லா இருக்கிறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து
மெஜாரிட்டி ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போயிருந்தா கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம பெரியன் பட்டணம் மாதிரி நம்ம என்ன பண்ணணாக்கா, வேதத்தை கொடுத்த சப்ஜெக்டும் ஆகட்டும், ஒவ்வொரு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆகட்டும், நம்ம தியானித்து எது உண்மையான சத்தியம் நம்ம கரெக்டாக பகுத்தழிந்து எந்த ஒரு மார்க்கத்துக்கு நம்ம போகணுன்ட்டு நம்மளே நம்ம பரிசுத்தம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம யாரு குறித்தும் நம்ம பேடாக ஒரு துர்ச்செய்தியை பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். 1 Corinthians 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். என்ன சொல்றாருன்னா, அநேக ஜனங்கள் மேல தேவன் வந்து பிரியமா இல்லை, அதனால என்ன பண்றாருனாக்கா வனாந்திரத்திலே அவங்க என்ன பட்டாங்கனாக்கா அழிக்கப்பட்டாங்க. அதே போலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கூட அந்த வனாந்தர பிரயாணத்துல தான் இருக்கோம். நம்ம ஒரு வியூ எடுத்துட்டு வந்து இது தேவனுக்கு பிரியம்னு சொல்லி நம்ம சில காரியங்கள் செய்யும் போது தேவன் வந்து நம்ம மேலேயும் பிரியமா இருக்காரான்ட்டு நம்மளையே நம்ம பரிசுத்தம் பார்க்கணும், செல்ஃப் எக்ஸாமின் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அநேக விஷயத்தில் வந்து தேவன் நம்ம மேலே பிரியமாக இல்லை, ஏன்னாக்கா நம்ம ஒரு ஹோன் தாட்டை கொண்டு வந்து இது தேவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சில காரியங்கள் செய்யும் போது தேவன் வந்து நம்ம மேலே பிரியமாக இல்லாது, ஏன்னா வேதத்தின் அடிப்படையாக இருக்கா, தேவனுக்கு இது செஞ்சால் பிடிக்குமா, கிறிஸ்து இருந்தால் அந்த இடத்துல எப்படி செஞ்சுருக்காரு, ஸோ அதுபடி பார்த்து தான் சில காரியங்கள் வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ தேவன் வந்து எல்லார் மேலேயும் அன்பாக இல்லை, அநேக மேல பிரியம் இல்லை, தேவனே பிரியம் இல்லைனாக்கா அந்த ஜீவன் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து அந்த ஜனங்க மேலே அங்கே அந்த கானான் தேசத்தில் அந்த வனாந்தரத்திலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கா அநேக பேர் அங்கே என்ன பண்ணாங்கனாக்கா அழிஞ்சு போயிட்டாங்க. நம்மளோ உன்னுடைய நினைவு வந்து என்னோட நினைவு இல்லை அப்படின்னு கூட அங்கே தேவன் சொல்லிருந்தா கூட நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கூட என்ன பண்ணுறோனாக்கா அந்த வில்டர்னஸ் அந்த பயணத்தில் தான் நம்ம போய் கொண்டு இருக்கோம். நம்மளுக்கும் என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த 7 எதிரிகள் வந்து அந்த இஸ்ராயலுக்கு வராங்க. அதே போல் நம்மளுக்கும் என்னன்னாக்கா இந்த ஒரு வார், நம்ம இந்த வனாந்தர பயணத்தில் நம்மளுக்கும் அநேக யுத்தங்கள் நடக்கும், அநேக பேர் நம்மளுக்கு எழும்பி வருவாங்க, அமலேக்கியர் வருவாங்க, கானானியர்கள் வருவாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, 7 பலத்த ஜாதிகள் கூட நம்மளை எதிர்த்து வரோம், அவங்கக்கிட்டலாம் நம்மளுக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். முக்கியமாக எதில் நம்மளுக்கு போராட்டம்னு சொல்லி நம்ம ஒரு வசனம் படிக்கலாம், நீதிமொழிகள் 6:16-19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. நம்ம பார்த்தோம், இது நம்ம படிச்சிருக்கோம், அநேக சப்ஜெக்ட்ஸும் கூட கேட்டிருக்கோம். 6 காரியங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், 7வது வந்து இட்ஸ் அபாமினேஷன் சொல்கிறாரு, ரொம்ப அருவறுப்பான ஒரு காரியம். இதெல்லாம் நம்ம ஜெயம் கொள்ளும்போது தான் நம்மளோட மாம்சத்தை வந்து நம்ம ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல, ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா இந்த கானான் தேசத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். நம்ம எப்படியாப்பட்ட ஏனோக்கியரை போல் நம்ம பெரிய பலத்த ஜாதிகள் நமக்கு வந்தாலும் இந்த யுத்தத்தில் வந்து நம்ம ஈஸியாக அவங்கள வந்து முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த ஒரு விஷம், இந்த செல்ஃப், நம்ம இந்த நம்மளையே நம்ம நேசிக்கும் போது நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா அந்த பெருமை உன்ற காரியம் வந்து அதிகமாக வருது. ஸோ இந்த பெருமை வந்து தேவன் வந்து எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அநேக விஷயத்த வந்து நம்ம துரத்தி அடிக்கணுமா கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஏனோக்கியரை வந்து நம்ம விட்டு நம்மளை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம இந்த ஏனோக்கியரை அடித்து இந்த கீரியாத் அர்பா என்ற ஒரு தேசத்தை நம்ம பிடிக்கும் போது தான் அந்த தேசத்துக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எபிரோன் என்ற ஒரு வார்த்தை, எபிரோன் அர்த்தம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எ பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த பியூட்டிஃபுல் சிட்டியை வந்து தேவன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது இந்த எபிரோன் போல் இந்த ஒரு பட்டணத்தை நம்ம ஜெயிக்கும், அதாவது கீரியாத் அர்பான்ற ஒரு பட்டணத்தை நம்ம ஜெயிக்கும் போது தேவன் வந்து நம்மளுக்கு எபிரோன்ன்ற பேரை மாற்றி வைக்குவார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். எபிரோன் வந்து இந்த பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போ நம்ம டைப் அண்ட் ஆன்டி டைப்புக்குள்ளே நம்ம வந்துடலாம். இப்போ ஸ்பிரிச்சுவல் மீனிங் நம்ம பார்த்துட்டோம், இப்போ இந்த டைப் அண்ட் ஆன்டி டைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது இந்த 12 ஸ்பைஸ், அதில் வந்து 2 பேர் நல்ல ஒரு செய்தியை கொடுக்குறாங்க, மீதி 10 பேர் வந்து துர்செய்தியை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் 2 பேர் யாருனாக்கா யோசுவா. இந்த யோசுவா வந்து யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யோசுவாக்கு வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம பார்க்கும்போது டெலிவரர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது.
காலேப் காலேப் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுனாக்கா திருச்சபையை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த திருச்சபையை வந்து இங்கே நிறைவேறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். காலேப்க்கு வந்து இன்னொரு மீனிங் நம்ம பார்க்கும் போது நாயின் அர்த்தம் டாக். இந்த டாக் வந்து யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது புறஜாதிகள். புறஜாதிகள் வந்து யாருனாக்கா நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் நம்மளும் புறஜாதிகளாக இருந்தோம், இப்போ நம்ம ஆபிராமோட சந்ததியாக நம்ம ஆகிறோம். நம்ம திருச்சபையை தான் காலேபை வந்து இங்கே குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த காலேபை எந்த ஒரு தேசத்தை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கீரியாத் அர்பா என்ற ஒரு தேசத்தை பிடிச்சார். அங்கே வந்து யார் தலைவராக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஹர்பா அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த ஏனோக்கியர் தேசத்துக்கு ஒரு தலைவராக இருந்தார். இந்த கீரியாத அர்பாக்கு ஒரு அர்த்தம் நம்ம என்னன்னு பார்க்கும்போது இந்த அர்பா வந்து ஏனோக்கியரோட தலைவருன்னு அர்த்தம். இந்த கீரியாத் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு அர்த்தம். இந்த ஒரு தேசத்தை யார் பிடிக்கிறதுனாக்கா காலே போய் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே ஏனோக்கியரோட மூணு பசங்களை வந்து யார் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காலே அவருக்கு இருந்த அந்த ஒரு வாஞ்சனால அவர் போயிட்டு அந்த தேசத்தை அடிக்கிறார். அந்த மூணு பசங்களோட பேர் நம்ம பார்க்கும் போது ஷீஷாய், அபிமான், தல்மாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மூணு பேரோட அர்த்தத்தை கூட நம்ம பார்த்துடலாம். ஷீஷாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது த ஒயிட் பிளிச் அப்படின்ற ஒரு அர்த்தம், அதாவது கிளென்சிங் ரைச்சஸ்னஸ்ஸை குறிக்குது. நீதிமான் வெள்ளை வந்து எதை குறிக்குதுனாக்கா நீதின்ற நீதியான காரியம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நம்ம இதை எப்படி நம்ம எடுக்கலான்னாக்கா நம்ம தேவனோட காரியங்கள் நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சுயத்தில் நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சில டைமில் நம்ம செய்வோம், ஆனால் அது வந்து ராங்காக போயிடுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதுதான் மனுஷன் தன் போகிற பாதை செம்மையாக தோன்றுறது, ஆனால் அதோட முடிவும் வந்து மரணத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம சுய நீதியில் நம்ம நின்னோனாக்கா நம்ம வந்து தேவனை வைக்காத நம்ம நிற்கும் போது நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த செல்ஃப் ரைச்சஸ்னை வந்து என்ன பண்ணோம்னாக்கா அந்த காலேப் என்ன பண்ணார்னாக்கா அந்த ஏனோக்கியரை போய் துரத்தி அடித்தார். ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும், நம்மக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் ரைச்சஸை நம்ம வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பையனோட பேர் நம்ம பார்க்கும்போது அபிமான். அபிமான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது த கிஃப்டட் பிரதர். கிஃப்டட் பிரதர்னு நம்ம பார்க்கும்போது அநேக நம்மளோட வாழ்க்கையில் கூட எப்படி இருக்கனாங்க, அநேக சகோதர சகோதரிகள் வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் சில சகோதர சகோதரிகளை வந்து நம்ம எப்படி பார்க்குறோனாக்கா ஒரு அட்வான்டேஜாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு முடியலன்னு நம்மளுக்கு உதவி செய்ய வரும்போது நம்ம என்ன பண்ணுறோனாக்கா அந்த சகோதரனை போயிட்டு சில பண உதவியாகட்டும், சில கஷ்டங்கள் சில சூழ்நிலை சமயத்தில் கூட நம்ம என்ன பண்ணோன்னா ஓவர் அட்வான்டேஜாக எடுத்து காசு விஷயத்தில் வந்து அதிக பிரச்சனைகள் வருத்தா கூட நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சகோதரன் வந்து நம்மளுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்காரு, சில காரியங்களுக்கு உதவுவார், பட் நம்ம என்ன பண்ணோம் அதை அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பலவீனமாக ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்கே சொல்கிறாரு. கிஃப்டட் பிரதர் தேவன் குறிப்பிட்ட ஜனங்கள் கொடுக்குறாரு, அது சத்தியத்தில் ஒண்டி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓவராக நம்ம பர்சனல் விஷயத்தில் நம்ம கொண்டு போனோம்னாக்கா இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து மரணம் பாதாளம் வரைக்கும் பாயம் சொல்லி வசனம் இருக்குது. ஸோ அது போல் நம்ம வந்து அநேக விஷயத்தில் பெருமைக்குள்ளே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இது ஒரு பாயிண்ட் வந்து அத்தியும் நம்ம என்ன பண்ணோனாக்கா துரத்தி அடிக்கணுமா இருக்குது. எப்படி அந்த ஏனோக்கியரோட மூணு பசங்களை அடித்தாரோ காலேப், அதே போல் காலேப் வந்து திருச்சபையை குறிக்குது. நம்மளும் என்ன பண்ணோம்னாக்கா அந்த மூணு விதமான ஜனங்களை நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அபிமானம் குறித்து பார்த்தோம். மூணாவது தல்மை. தல்மைன்ற ஒரு பேருக்கு அர்த்தம்னாக்கா அக்குமிலேஷன் ஆஃப் டர்ட், அதாவது ஒரு அசுத்தமான ஒரு விஷயம் டர்ட். இப்போ உலகம் வந்து அசுத்தமான விஷயத்தை குறிக்குது, ஒரு ஒரு சுத்தம் இல்லாத ஒரு காரியம் உலகத்தை குறிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம உலகத்தோட ஆசை பாசங்கள் பணம் ஆகட்டும், நகைகள் ஆகட்டும், உலக காரியங்கள் ஆகட்டும், எது இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதை நம்ம உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொன்னபடி நம்ம என்ன பண்ணாக்கா உலகத்தை வந்து நம்ம தள்ளியே வைக்கணும், உலகத்தோட சம்பந்தம் நம்ம கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தல்மைன்ற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஜெயம் கொள்ளும் போது தான் தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஹர்பா ஏனோக்கரோட தலைவர் நம்ம பார்த்தோம். அந்த தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவரும் ஒரு ஜெயிண்ட். அப்போது எந்த ஒரு வம்சத்தில் வராங்கனாக்கா இங்கே வந்து நெஃபிலிம்ஸ், இந்த நெஃபிலிம்ஸ் இருக்காங்களே முதலாம் உலகத்தில். இந்த ஹர்பான்ற ஒரு பேருக்கு அர்த்தம்னு சொல்லி பார்க்கும்போது நாலுன்னு அர்த்தம். நீங்கள் கமெண்ட்ரியில் கூட போய் செக் பண்ணலாம். நாலுன்னாக்கா அந்த நாலு காலில்
தவழ்ந்து போடுற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதாவது நாலு காலில் இந்த குழந்தைங்களை தவழ்ந்து போகலாம் அந்த மாதிரி இந்த நாலுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த உலகத்தோட ஆசை எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணனாக்கா இந்த அதுக்கு அடிமையாக நம்ம போயிடக்கூடாதுன்னு கூட இந்த ஒரு பாயிண்ட்டை நம்மளுக்கு குறிக்குதாக கூட நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரங்களே, இப்போ பார்க்கும்போது அந்த ஒரு கிரியாத் அர்பாவை நம்ம அடிக்கணுன்னாக்கா நமக்குள்ளே அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது, அது மாத்திரமில்லை பெருமை இருக்கக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு, மூணாவது உலகத்தோட அழுக்கு அந்த தேர்ட்டி வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம அடித்தாதான் அந்த கீரியாத் அர்பாவை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் காலேபு மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கீரியாத் அர்பாவோட உன்னர் பேர் நம்ம பார்க்கும்போது எபிரோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த எபிரோன்னாக்கா இந்த பேரோட அர்த்தம் நம்ம பார்க்கும்போது த பிளேஸ் ஆஃப் அசம்பிளின்னு சொல்கிறாங்க. அதாவது கேதரிங் பிளேஸ், கேதரிங் பிளேஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எத்தனை நம்ம கேதரிங் பிளேஸ் த மீட்டிங் பிளேஸ்ன்னு சொல்லுவோம்னாக்கா நம்ம ஆசாரிப்பின் கூடாரம் தான், டபர்னாக்கில் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா அந்த மீட்டிங் பிளேஸ் டென்ட். ஏன்னாக்கா தேவன் வந்து அங்கே தான் மனுஷங்க கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கீரியாத் அர்பாவை நம்ம ஜெயம் கொள்ளும் போது தான் தேவன் நம்மளோட நாமத்தை எப்படி மாத்துறனாக்கா எபிரோன்ன்ற மாதிரி நம்ம மாத்துற தேவன் கூட நம்ம உறவாட முடியும். அதுதான் நம்மளுக்கு சொல்கிறாரு, நீங்களே அந்த தேவனோட ஆலயம் கூட அங்கே சொல்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த காலேப் வந்து அந்த பட்டணத்தை ஜெயம் கொண்டுட்டார். நெக்ஸ்ட்டு இன்னொரு பட்டணத்தை கீரியாத் செஃபேரை வந்து ஜெயம் கொள்ள போகிறாரு. அங்கே போகும்போது இந்த ஒரு பட்டணத்தை வந்து நான் ஆப்ஷன் கொடுக்குறாரு, இந்த பட்டணத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோடய பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறதுக்கு யார் வராருனாக்கா யார் அந்த பட்டணத்தை கெழிக்கிறாருனாக்கா ஒத்தேனியல் வந்து அங்கே கெழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கெழிச்சிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பட்டணத்தை வந்து அவர் பிடிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து எத்த குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒன்ஸ் இந்த காலேப் வந்து திருச்சபையை குறிக்குது. ஒன்ஸ் இந்த திருச்சபை வந்து செலக்ட் ஆகிட்டு பிறக்க இந்த பூமியில் யார் தான் வந்து ஆட்சி செய்வாங்க, அதாவது இந்த 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமியில் யார் தான் வந்து ஆளிகை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகம் முடிஞ்சிட்ட பிறக்க சபை செலக்ட் ஆகிட்டு பிறக்க இந்த ஒத்தேனியல் வந்து இஸ் அ ஃபஸ்ட் ஜட்ஜின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை முப்பிதாக்களை வந்து இங்கே குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா ஏன்ஷியன் வர்தீஸ் போய் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த கீரியாத் செஃபேரை வந்து இவங்க பிடிக்கிறாங்க. இந்த கீரியாத் செஃபேர்னாக்கா இதோட அர்த்தம் நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் புக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து வேதத்தை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குவாங்களாம். அந்த ஸ்ட்ராங்காக பிடிச்ச ஜனம் யார் தெரியுங்களா, இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஃபேத் யாருனாக்கா நம்ம முப்பிதாக்களை தான் குறிக்குது. ஏன்னாக்கா தேவன் வந்து அநேக நியாயப்பிரமாணங்கள் யாருக்கு தான் கொடுத்துருக்காருனாக்கா இந்த முப்பிதாக்களுக்கு தான் அதிகமாக தேவன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்துப்படியே வாழ்ந்த ஜனங்கள் யாருன்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஏன்ஷன் வர்தீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவனோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இவங்க நடந்திருக்காங்க. அதனால தான் இவங்களோட பட்டியல் வந்து எபிரியரில் கூட நம்ம படிக்கிறோம். எபிரியர் 11:1 படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த விசுவாசத்துக்கு தலைவராக இருந்திருந்துங்களே யாருனாக்கா இந்த ஏன்ஷன் வர்தீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த முப்பிதாக்களை வந்து இங்கே குறிக்குது. ஏன்னாக்கா நம்ம அநேக பாடங்கள் பார்க்குறோம், திருச்சபையை குறித்து பார்க்குறோம், கிரேட் கம்பெனியை குறித்து பார்க்குறோம், திரள் கூட்டத்தை அநேக பாடங்களை கொண்டு வரோம். ஆனால் இந்த முப்பிதாக்கள் வந்து தேவன் ஏற்படுத்த வச்ச ஒரு மகிமை வந்து நம்ம சில டைமில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏன்னா அவங்க தான் மெயினான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து கீரியாத் செஃபேரை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா தேவன் வந்து இப்போது நம்மளுக்கே ஒன்றுமே இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்மளுக்கே வந்து இந்த 1000 வருஷத்தில் வந்து என்னன்னாக்கா கிறிஸ்து கூட ஆட்சி செய்ய நம்மளுக்கே ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும் போது இந்த முப்பிதாக்கள் அதுக்கு மேலே தேவனுக்காக ஜீவ பலியாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன ரிவார்ட் தேவன் வச்சுருக்காரு அப்படின் தான் இந்த ஒரு பாடம் கூட இங்கே கன்க்ளூஷன் நம்மளுக்கு வருது. தேவன் வந்து இந்த முப்பிதாக்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் வந்து அவரோட ராஜ்யத்தில் கண்டிப்பாக கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த கீரியாத் செஃபேரை வந்து யாருக்கு அடையாளம் பண்ணாக்கா முப்பிதாக்கள் வந்து அநேக சத்தியங்களை அவங்க வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க லா அதிகமாக தெரிஞ்சு இந்த கீரியாத் செஃபேருக்கு இன்னொரு பேர் பார்க்கும்போது தாபீர்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தாபீர்ன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ஸ்போக் மேனுன்னு அர்த்தம், த ஸ்போக் மேன் ஆஃப் காட்.
தேவனோட வார்த்தையாக கூட அங்கே இருக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த முப்பிதாக்கள் எப்படி இருக்குவாங்கனாக்கா, ராஜ்யத்தில் இந்த உயிர் தேர்தல் வரும்போது இவங்க தேவனுக்கு எப்படி இருக்குவாங்கனாக்கா, ஒரு யாருனா வந்து சப்ஜெக்ட் கேட்டாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க சொல்கிற ஜனங்களாக இருக்குவாங்க. ஏன்னாக்கா ஒட்டுமொத்த உலகமே இந்த முப்பிதாக்களை பார்த்து என்ன பண்ணுறாங்கனாக்கா திருந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அநேக விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குவாங்க, தேவனோட நியாயப்பிரமாணங்கள் இப்படி இருந்திருக்கு. ஏன்னா முப்பிதாக்களோட ரேஞ்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வேர்ல்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஒத்தேனியல் வந்து முப்பிதாக்களை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒத்தேனியல் வந்து யார் திருமணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்சால். இப்போ இந்த அக்சாலை வந்து யாரை குறிக்குது? அப்போ முப்பிதாக்கள் வந்து யாரா திருமணம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அக்சால் வந்து ஒரு ஸ்திரீ. ஸ்திரீ வந்து வேதத்தில் என்ன குறிக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மூணு விஷயத்தை வந்து ஸ்திரீகள் குறிக்கிறாங்க. ஒன்று வந்து திருச்சபையை குறிக்குது, இன்னொன்று வந்து பாபிலோனை குறிக்குது, விபச்சாரம் செய்த பாபிலோனை குறிக்குது, மூணாவது வந்து கவர்னண்ட்டை கூட குறிக்குது. அதாவது அந்த ஒரு கட்டளை கவர்னண்ட், சாராவோட உடம்படிக்கை, உடம்படிக்கையை கூட நம்ம படிச்சிருக்கோம். கவர்னண்ட்டை கூட இந்த இடத்துல குறிக்குது. இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உடம்படிக்கையை எடுத்துக்கலாம். இந்த முப்பிதாக்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்துருந்தானாக்கா, இந்த நியாயப்பிரமாணம் அநேக கொடுத்துருந்தார். இந்த கவர்னண்ட் ஆஃப் லாக்குள்ளே யார் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முப்பிதாக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்களுக்கு கவர்னண்ட் ஆஃப் கிரேஸ் இருந்துச்சா, கிருபை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏசு கிறிஸ்து வந்து போயிட்டு பிறகு தான் இந்த ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு கிருபை இருக்குது. நம்மளும் கிருபையினோட பீரியடில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த முப்பிதாக்களுக்கு வந்து கிருபை இல்லாத ஒரு காலத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார்னாக்கா, 1000 ஆண்டு ஆட்சியில் கண்டிப்பாக இந்த ஜனங்க உயிர் தெழுதல் வரும்போது, யுத்தம் நடக்கும்போது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார்னாக்கா, அவங்களுக்கு அந்த கிருபை வந்து அநேக கிருபையை அவங்களுக்கு தேவன் வந்து தருவார். அவங்கள ஒரு மேலான பொசிஷனுக்கு தேவன் அவங்கள கொண்டு போவார். இப்போது தேவன் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது தேவனுக்காக முப்பிதாக்களுக்குன்னு நம்ம அதிகமாக ஓடல, நம்மளுக்கே இந்த பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாருன்னா இந்த முப்பிதாக்களுக்கு வந்து எவன்லி காலிங் இருக்கா, 1000 ஆண்டு அரசாட்சியில் அவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக தேவன் அவங்களுக்கு வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு சஜஷன் தான், அவங்களுக்கு தேவன் கண்டிப்பாக எவன்லி காலிங் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்குவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம விசுவாசிக்கிறோம். எனக்கா அவங்க அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க, தேவனுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஐசாயா 1:26. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன், பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இங்கே நம்ம பார்க்கும்போது முன்ன இருந்ததை போலவோ தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஜனங்களை மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு மேனால ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அக்சால் வந்து திருமணம் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காலேப்கிட்ட போய் என்ன கேட்குறாங்கனாக்கா, என்னோடய நிலம் வந்து எப்படின்னாக்கா வறண்டு போயிருக்கு, எனக்கு வந்து நீரூற்றுகளை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லும்போது காலேப் வந்து அங்கே நீரூற்றுகளை தராரு. ரெண்டு விதமான நீரூற்றுகளை தராரு. ஒன்று வந்து அப்பர் ஸ்ப்ரிங் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்கை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ லோவர் ஸ்ப்ரிங்குனாக்கா பூமிக்குரிய ஆசீர்வாதம், அப்பர் ஸ்ப்ரிங் வந்து வானத்துக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாமே நிழல் புழல் எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ வானக்குரிய மேனியம் யார் கொடுக்குறாருனாக்கா இந்த முப்பிதாக்கள் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் யார் கொடுக்குறாருனா கண்டிப்பாக இந்த பாடத்து மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஜனங்க உயிர் தெழுதலில் வரும்போது இந்த இஸ்ரேல் அதாவது ஒட்டுமொத்த முப்பிதாக்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமில்லை வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் இங்கே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த அக்சால் என்ன பண்ணுறாங்கனாக்கா ரெண்டு அப்ஸ்பிரிங்கை கொடுக்குறாரு காலேபுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் வந்து இந்த ஜனங்களுக்கு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக இங்கே வச்சிருக்கோம். ஏன்னா அவங்களோட பட்ட பிரயாசம் வந்து மேக போல திரளான சாட்சிகள் வந்து நம்மளுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். கிரேட் கம்பெனி நம்ம உதாரணத்துக்கு எடுக்கும்போது அந்த ஜனங்க வந்து இந்த அவங்களும் சபை அழைப்புக்கு தான், 144,000 கீழே அந்த ஜனங்களே அவங்க பரலோகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு மேலே யார் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முப்பிதாக்கள் வந்து நடந்திருக்காங்க. அவங்களுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தேவன் கொடுக்குவார். வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் தேவன் கண்டிப்பாக ராஜ்யத்தில் வச்சிருக்குவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். படிக்கிறான் வெளிப்படுத்தல் 20:9. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது.
இங்கே பார்க்கும்போது இவங்க பூமி எங்கும் பரப்பி வானத்தில் இருக்கிற சில காரியங்கள், அதாவது கேம்ப் ஆஃப் காட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தேவனோட ஜனங்க வாசம் செய்கிற இடத்துல கூட யார் இருக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முப்பிதாக்கள் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வசனம் வந்து ஆதாரமான ஒரு வசனத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், த கேம்ப் ஆஃப் காட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு பாடத்து மூலியமாக நம்ம பார்த்தோம், தேவன் வந்து கண்டிப்பாக 1000 வருஷத்தில் வந்து முப்பிதாக்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் அங்கே கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த பாடத்தோட சம்மரி நம்ம பார்க்கும்போது மூன்று பேரை நம்ம குறித்து பார்த்தோம். ஒன்று வந்து காலேப், காலேப் எப்படி இருந்திருக்காரு, அவர் எப்படி ஜெயம் கொண்டார் ஒரு பட்டணத்தை, அந்த பட்டணத்தை ஜெயம் கொண்டு அந்த ஏனோக்கேரை முறியடித்தார். அது மாத்திரம் இல்லை, அடுத்த பட்டணத்தை வந்து அவங்களோட பொண்ணை கட்டித்தரேன் யார் முறியடிக்கிறேன்னு சொல்கிறாரு, ஒத்தேனியல் போய் முறியடிக்கிறாரு. அம்மா அக்சால் வந்து காலேப் கிட்ட வாங்கின ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் நிழல் போலரில் நம்மளுக்கு யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம சில பாடங்களை நம்ம பார்த்தோம். ஸ்பிரிச்சுவலாகவும் பார்த்தோம், அண்ட் டைப் அண்ட் ஆன்டி டைப்பாக கூட நம்ம இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பாடத்தை பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.